Hi friends, இனி நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா எந்த ஜெண்டர் ஆஃப் பஜ்ஜீஸ் நம்ம ட்ரெயின் பண்ணா ஈஸியா இருக்கும்தான். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்குறது ஒரு மேல் பஜ்ஜி. இத வந்து நீங்க ஈஸியா டேம் பண்ணிரலாம். நான் இது சிக்ல வாங்குனது, இப்போ செமி அடல்ட் ஆயிருக்கு. இத நீங்க ஈஸியா டேம் பண்ணிரலாம், ஆனா வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதே வந்து இத பாருங்க, இது வந்து ஃபெமில் பஜ்ஜி. இது வந்து ஈஸியாக டேம் பண்ணிடலாம், ஆனால் வந்து அது வளர வளர அது வந்து நம்ம டேம் பண்ணதெல்லாம் மறந்துடும். அதுதான் ஃபீமேலுக்கும் மேலுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நாள் உங்கள் கூட ஒரு பஜ்ஜி ரொம்ப நாள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா நீங்கள் மேல் பஜ்ஜியை சூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து கொஞ்ச நாள் தான் பஜ்ஜீஸ் வளர்க்க போகிறேன், அதுக்கப்புறம் நான் வேறு பேர்டு வாங்க போகிறேன்னா நீங்கள் ஃபீமேலே வாங்கலாம். ஸோ உங்கள் பஜ்ஜீஸ் வந்து ரொம்ப க்யூரியோசிட்டியான பேர்ட்ஸு. ஸோ நீங்கள் டாய்ஸ் வந்து கண்டிப்பாக வைக்கணும். நான் இது வந்து இதுக்கு முன்னாடி கேஜ் செப்டப்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் வந்து நீங்கள் இதுலேயும் சொல்கிறேன், டேம் பண்ணுன்னா நீங்கள் அது கேஜில் தான் வைக்க போகிறீங்கன்னா டாய்ஸ் வைங்க. கேஜ் இல்லை நான் டேம் மட்டும் பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து டாய்ஸ் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் பஜ்ஜீஸ் அடிக்கடி நீங்கள் கூண்டு விட்டு வெளியே கொண்டு வர பாருங்கள், அப்போ தான் வந்து அது உங்ககிட்ட நல்லா பழகும். ஸோ ஷார்ட்டாக நீங்கள் வளர்க்கணுன்னா ஃபீமேல், அதுக்கப்புறம் லாங்காக வளர்க்கணுன்னா மேல். ஸோ நான் நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன், அது என்ன வீடியோனா அப்புறமா சொல்கிறேன். தேங்க்யூ.